ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இந்த ஆக்சுவலாக நம்ம வந்து த்ரீ கிங்டம் ஃபோர் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது டூக்கும் ஃபைக்கும் இடையில இருக்கும் நம்ம புக்கில் நீங்கள் என்ன என்சிஆர்டி புக்கில் பொறுத்த வரைக்கும் டூ கிங்டம் லெனேஸ் ப்ரொப்போஸ் பண்ணால் டூ கிங்டம் கான்செப்ட் இருக்கும் அடுத்து டைரெக்டாக விட்டேக்கர் ஃபைவ் கிங்டம் கான்செப்டாக கான்சென்ட் பண்ணியிருப்பாங்க பட் இன் பிட்வீன் த டூ தெர் ஆர் டூ கிங்டம் கான்செப்ட்ஸ் ஒன்று வந்து த்ரீ கிங்டம் இன்னொன்று வந்து ஃபோர் கிங்டம் யூ மஸ்ட் நோ அபவுட் தட் எப்படி ஃபைவ் கிங்டம் கான்செப்ட் எவலுஷன் எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் அண்ட் ஓவர் இதுலேருந்து ஒரு மேட்ச் த காலம் கூட கேட்கலாம் த்ரீ கிங்டம் கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணது யார் ஃபோர் கிங்டம் ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு டூ கிங்டம் கான்செப்டில் லின்னேஸ் ப்ரொப்போஸ் பண்ணது பிளான்டே அனிமாலியா ஸோ இதுக்கு அப்புறம் இவங்க வந்து த்ரீ கிங்டம் இன்னொரு கிங்டம் ஆட் பண்ணுறாங்க அடுத்தது ஃபோர் கிங்டம்னு இன்னொரு கிங்டம் ஆட் பண்ணுறாங்க இது எல்லாமே சயின்டிஃபிக் அட்வான்ஸ் டிஸ்கவரிஸோட ரிசல்ட்டு தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆர்கானிசம் கண்டுபிடிக்க பிடிக்க ஆர்கானிசத்தோடய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிய தெரிய புதுசு புதுசாக அடுத்த கிங்டம் கான்செப்ட்லாம் வர்றதுக்கு காரணம் சரி இப்போ இந்த த்ரீ கிங்டமை ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு பார்ப்போம் ஹியர் யூ கேன் சீ தட் சயின்டிஸ்ட் எர்னஸ்ட் ஹெக்கல் இவர் வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு இவர் தான் வந்து இந்த த்ரீ கிங்டம் கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக இந்த ஹெக்கலோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் கிங்டம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தான் புரொட்டிஸ்டா ஸோ புரோட்டிஸ்டா கீழே இவர் என்னென்ன ஆர்கானிசத்தை கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ் ஸோ அப்போ வந்து அட்வான்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப்னால பேக்டீரியா பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த பேக்டீரியாவெலாம் எதில் கொண்டு வரது அப்படிங்கும் போது என்ன ஒரு ப்ரொப்போஸ் பண்ணி ப்ரொட்டிஸ்டா கீழே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு அண்ட் மோர் ஓவர் ஃபங்கை அண்ட் ஆல்சோ ப்ரோட்டோசோவன்ஸ் அமீபா பரமேஷியம் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா சிலியேட்ஸ் இது எல்லாமே புரோட்டோசோவன்ஸ் தான் அதெல்லாம் இதில் தான் வருது அண்ட் ஆல்சோ அதர் மைக்ரோப்ஸ் தே ஆர் ஆல் கம் அண்டர் ப்ரொட்டிஸ்டா இப்படி தான் ப்ரொட்டிஸ்டா அப்படிங்கிறது இந்த அட்வான்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப்னால ஒரு புது கிங்டம் வந்து ஆர்கனைஸ் ஆகி ஃபார்ம் ஆரம்பிச்சது அப்புறம் இன்னும் அதிகமாக சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பாக்டீரியாவே தொலைவ ஆரம்பிச்சிட்டாங்க பாக்டீரியாவை நல்லா ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சாங்க அதனுடைய அட்வான்ட்னால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியர் யூ கேன் சி

ட்ரூ நியூக்ளியஸ் ஆர் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் ப்ரெசன்ட் அவ்வளோதான் இப்போ யூக்ரியாட்டிக் ப்ரோக்ரியாட்டிக்குங்கிற கான்செப்ட் ஃபோர் கிங்டமில் எமெர்ஜ் ஆனதுனால கோப்ளான்ட் இதை ப்ரொப்போஸ் பண்ணது ஹெர்பர்ட் கோப்ளான்ட் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஸோ அப்போ இந்த கோப்ளான்ட் என்ன பண்ணுறாருனா அதனுடைய ஸ்டெடி பண்ணும் பொழுது புரோட்டீஸ்டாவில் நம்ம பாக்டீரியா வச்சுருக்கோம் ஆனால் பாக்டீரியாவில் நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது நாட் ஹேவிங் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் ஸோ வீ நீட் டு separate தட் பாக்டீரியா ஃப்ரம் த protista அப்படிங்கிற ப்ரொப்போசலை கொண்டு வந்தார் அதுக்கு என்ன நேம் கொண்டு வந்தார் பாக்டீரியாவுக்கு இந்த பாக்டீரியாலாம் ஒரு குரூப்புக்கு கீழே கொண்டு வரணும்ல அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது தான் மொனிரா அப்படிங்கிற நேமை ப்ரொப்போஸ் பண்ணார் ஸோ மொனிராவுக்கு கீழே அந்த ப்ரோக்கரியாட்ரிக் ஆர்கானிசம் தட் இஸ் பாக்டீரியா கொண்டு வந்துருவோம் மற்றதெல்லாம் வந்து புரோட்டிஸ்டாவில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தேர்ட் கிங்டம் மூணாவது கிங்டம்லேருந்து இந்த ஃபோர்த் கிங்டமில் எமர்ஜ் ஆகிறது யாருன்னா மோனிரா ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே அது வந்து என்னென்னா சைனோபாக்டீரியான்னு சொல்லுவோம் அதையும் பாக்டீரியாவையும் மொனிரா கீழே கொண்டு வந்துடுறாரு கிங்டம் மோனிரா அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹியர் யூ கேன் சி புரோட்டிஸ்டா வாஸ் டிவைடட் ஹியர் ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் குரூப்டு அண்டர் த கிங்டம் மோனிரா பாக்டீரியா ஆர்கே பாக்டீரியா சைனோ பாக்டீரியா எல்லாம் வந்து எதுக்கு கீழே வந்துடும் மொனிரா கிங்டம் கீழே வந்துடும் அண்ட் அதர் புரோட்டோசோவன்ஸ் முன்னாடி தேர்ட் கிங்டம்ல நீங்கள் பார்த்து பார்த்தீங்க இல்லையா புரோட்டோசோவன்ஸ் ஃபங்கை இது எல்லாமே எதுக்கும் கீழே இருக்கும்னா இந்த ப்ரோட்டீஸ்டா கீழே கண்டினியூ ஆகுது ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீஸ்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரோக்கரியாட்ஸ் யூகரியாட்ஸ் பிரி பிரித்த போது மொனிராங்கிற கிங்டம் எமெர்ஜ் ஆயிடுச்சு அப்போ எத்தனை கிங்டம் இருக்குது உங்களுக்கு பிளான்ட்டு அனிமேலியா ஆஸ் யூஷுவல் டூ கிங்டமில் இருந்தது ப்ரொட்டிஸ்டா தேர்ட் கிங்டமில் என்ன ஹெக்கல் ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு வந்தார் அண்ட் தென் இந்த ப்ரொட்டிஸ்டாலேருந்து பாக்டீரியா யூ பாக்டீரியா அரைக்கே பாக்டீரியா இது எல்லாத்தையும் தனியாக பிரித்து இன்னொரு கிங்டமாக கொண்டு வந்தாங்க கோப்லேண்ட் தட் இஸ் மோனிரா கிங்டம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய விட்டேக்கர் ஃபைவ் கிங்டம் கான்செப்ட் அதில் இந்த ஃபங்கையே தனியாக பிரித்து கொண்டு வந்து ஃபங்கையை ஒரு கிங்டமாக கொண்டு வந்துடுவாங்க இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா செல்வாழை ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணும் போது ஃபங்கஸோட செல்வால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட்சத்தில் அல்டிமேட்டாக அதை ஒரு தனி ஆர்கானிசமாக கொண்டு வந்தாங்க தனி கிங்டமாக கொண்டு வந்தாங்க இப்படி தான் ஃபிஃப்ட் விட்டேக்கரனுடைய ஃபைவ் கிங்டம் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகி வந்தது இந்த வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன நிலை காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்வன்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் ஸோ நிறையா மைக்ரோஸ்கோப்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது அண்ட் நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் ரிலீஸ் ரிலீஸாக ரிலீஸாக அந்த ஆர்கனைசத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகமாக அப்போ இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் கிடையாது இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது போது தனி கிங்டமாக கொண்டு வந்தாங்க ஓகே See you next video.